இலங்கை முழுவதும் இன்று மின்சாரம் தடைப்பட்டமைக்கான காரணம் என்ன? வெளியானது அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள், அதிரும் இலங்கை. நாளை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு. பாடசாலைகளுக்கான விடுமுறையில் திடீர் மாற்றம். இலங்கையில் ஒமிக்ரான் திரிபு குறித்து 2 வாரங்களில் முடிவு. கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. திருகோணமலையிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி. இலங்கை முழுவதும் இன்று ஏற்பட்டுள்ள மின்சார தடையானது நாச வேலையின் விளைவினால் ஏற்பட்டது அல்ல என இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய மின்சார தடையானது இயற்கையான நிகழ்வுகளினால் ஏற்பட்டதென சங்கத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிறைச்சோலையில் 2 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களும் செயலிழந்துள்ளதாகவும் அனைத்து மின் உற்பத்திகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எப்படி இருப்பினும் ஒரு நிலக்கரி மின் நிலையம் தற்போது வரையில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்போஸ்கந்தையில் உள்ள மின்சார ஜெனரேட்டர்களும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சார விநியோகம் முழுவதும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நாட்டில் முழுமையான மின் உற்பத்தி முறை இன்னமும் செயற்படவில்லை என சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக பல வெடிப்பு சம்பவங்களை செய்திகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை சமையல் எரிவாயு சிலிண்டர்களினால் ஏற்பட்ட வெடிப்பாகவே காணப்படுகின்றன. முந்தைய காலங்களிலும் இவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயரழுத்த மற்றும் தாழ் அழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தலைவாணி வீதி பந்திங் சென்டர், கோப்பாய் கல்வியியற் கல்லூரி, கோண்டாவில் நீர்வளங்கள் சபை, கோப்பாய் இராணுவ முகாம், ராஜேஸ்வரி திருமண மண்டபம், பல்கலைக்கழக விடுதி, கலைவாணி, திருநெல்வேலி, கோண்டாவில் கிழக்கு கிருஷ்ணன் கோவிலடி, பொற்பதி, புகையிரத நிலைய வீதி சந்தி, ராஜவீதி சந்தி, ராஜவீதி கோப்பாய், திருநெல்வேலி, வாமாஸ் வீதி, சூப்பர் மடம், ஐஸ் தொழிற்சாலை, மந்திகை மருத்துவமனை, தொலைத்தொடர்பு நிலையம், மாலு சந்தி, இலகடி, இன்பருட்டி, காந்தியூர், மாலு சந்தி, மந்திகேமன் கோவில், அல்வாய், நாவலடி, ஸ்ரீலங்கா பாடசாலையடி, வியாபாரி மூலை, திக்கம், தேவரையாளி வதிரி, மனோகரா வதிரி அரசடி, கட்டைக்காடு 55 பிரிவு இராணுவ முகாம், ஆலியவளை, கட்டைக்காடு, கோவில் முள்ளியான், உடுத்துறை, வத்திராயன், வெற்றிலைக்கேணி, வெற்றிலைக்கேணி முள்ளியான் இராணுவ முகாம், வெற்றிலைக்கேணி கடற்படை முகாம் ஆகிய இடங்களில் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு வழங்கப்படவிருந்த விடுமுறையில் தற்போது மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு வழங்கப்படவிருந்த குறித்த விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. முன்னதாக எதிர்வரும் 23 முதல் 27 வரை பாடசாலைகளுக்கு முன்னிட்டு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சினால் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் எதிர்வரும் 24 முதல் 2022 ஜனவரி 2 வரை குறித்த விடுமுறையை நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படியே 2022 ஜனவரி 3 பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் திரிவு தொடர்பாக எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் தெளிவான கருத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கொரோனா வைரஸின் எந்த திரிவு கண்டறியப்பட்டாலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது முக்கியமானதாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 20 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்குமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,419 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 508 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 565,979 அதிகரித்துள்ளது. இவர்களில் 10,024 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏனையோர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் திருகோணமலை மாவட்ட கருத்தரையும் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்று மாவட்ட செயலகத்தில் சேரணியின் தலைவர் கலக்கொட தே ஞானசார தேர தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதியின் செயலணியின் முதலாவது செயலமர்வு வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது கிழக்கு மாகாணத்தில் முதலாவது அமர்வு திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் செயல் அமர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. இப்பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சினைகள், கல்வி, காணி உட்பட பல விடயங்களை இதன்போது மக்கள் தெரிவித்தார்கள். இலங்கை முழுவதும் இன்று மின்சாரம் தடைப்பட்டமைக்கான காரணம் என்ன? வெளியானது அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள், அதிரும் இலங்கை. நாளை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு. பாடசாலைகளுக்கான விடுமுறையில் திடீர் மாற்றம். இலங்கையில் ஒமிக்ரான் திரிபு குறித்து 2 வாரங்களில் முடிவு. கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. திருகோணமலையிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி.